நாம் சமீபகாலங்களிலே பேசுவதையே நான் தவிர்த்து வந்திருக்கிறேன், பேசுவதை குறைத்து வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், பேசி பேசி அழிந்த ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் பூமி பந்திலே அது என்னுடைய சமூகம்தான். எனவே நான் என்ன பேசி இந்த சமூகத்திலே சாதிக்கப் போகிறோம் என்கின்ற எண்ணமும், அதோடு கூட நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு பித்தலாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மிக பிரமாதமாக பேசுகிறார்கள், மோசடி செய்பவர்கள் மிகுந்த ஆற்றலோடு பேசுகிறார்கள், இவர்களோடு போட்டி போட்டு நாம் பேச வேண்டாம், எனவே நம்மை போன்றவர்களெல்லாம் பேசுவதை குறைப்பதுதான் மிகச்சரியானது என்கின்ற எண்ணத்தோடு நான் சமீப காலத்தில் பேசுவதை குறைத்து விட்டேன். நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த காலம் 2009. நான் மாவட்ட ஆட்சியராக இருந்த காலத்தில் நான் பெரும்பாலும் ஊரக பகுதிகளுக்கு அடிக்கடி செல்வது உண்டு, ஊரக பகுதிகளுக்கு கிராமப்புறங்களுக்கு அடிக்கடி செல்வது உண்டு. காரணம், இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் கிராமங்களிலிருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என்று ஆழமாக எண்ணுபவன் நான். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வெகுவாரியாக வாழக்கூடிய இடம் கிராமங்கள். எனவே இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாய பெருமக்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நான் அடிக்கடி கிராமப்புறத்திற்கு செல்வது உண்டு. நான் ஆய்வு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அங்கே சாலைகள் ஒழுங்காக போடப்பட்டிருக்கிறதா, அரசு கட்டிடங்கள் ஒழுங்காக கட்டப்பட்டிருக்கிறதா, தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய பணியினுடைய ஊடாக நான் அரசு பள்ளிகளுக்கு செல்வது உண்டு, அரசு பள்ளிகளுக்கு செல்வது உண்டு. அரசு பள்ளியிலே இன்றைக்கு தமிழ் வழியிலே யார் படிக்கிறார்கள்? ஏழைகளிலும் ஏழைகள்தான் இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே தமிழ் வழியிலே படிக்கிறார்கள். எனவே என்னை போன்ற இந்த ஏழைகளை நேசிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செல்லக்கூடிய இடம் அரசு பள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் அந்த அரசு பள்ளியை நோக்கி நான் செல்வது உண்டு. என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய கடைநிலை ஊழியர் இருக்கிறார் அல்லவா, பியூன் என்று சொல்லக்கூடிய கடைநிலை ஊழியர், அவர் கூட இன்றைக்கு அரசு பள்ளிக்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புவது இல்லை கல்விக்காக, மாறாக தனியார் பள்ளிக்கு ஆங்கில வழி கல்விக்காக அவர் அனுப்புகிறார். எனவே இன்றைக்கு அரசு பள்ளிக்கு செல்லுவது யார் என்று பார்த்தால், இந்த நாட்டிலே ஏழைகளிலும் ஏழைகளாக இருப்பவர்களுடைய பிள்ளைகள் தான். எனவே நான் அவர்களை உளமார நேசிக்கின்றேன் என்கின்ற காரணத்திற்காக அவர்களை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த நான் அரசு பள்ளிக்கு செல்லுவது உண்டு. அப்படி ஒரு நாள் நாமக்கல்லுக்கு அருகே இருக்கக்கூடிய சிவியாமலை என்கிற கிராமத்திற்கு நான் செல்லுகிறேன். செல்லுகிற பொழுது அந்த பிள்ளை சாதாரண அரசு பள்ளி, ஆரம்ப பள்ளி, 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி. அங்கே சென்று பார்க்கிறேன், 1வது வகுப்பு சிறிய பிள்ளைகளாக 5-6 வயதுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை நான் பார்க்கிறேன். அவர்களை பார்க்கிற ஒரு 5-6 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை வித்தியாசமாக இருக்கிறார். அவன் மிகவும் குள்ளமாக இருக்கிறான், பிறவி குள்ளமாக இருக்கிறான். அவனுடைய உருவம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது, கை கால் அவ்வளவு சிறியதாக இருக்கிறது, பிறவி குள்ளமாக ஒரு ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கிறான். எனக்கு எப்பொழுதுமே பரிதாபமாக இருப்பவர்களினுடைய அவர்கள் பக்கம்தான் என்னுடைய பார்வை அதிகமாக செல்லும். எனவே நான் அந்த பிள்ளையிடத்திலே செல்லுகிறேன். தம்பி, உன்னுடைய பெயர் என்னவென்று கேட்கிறேன். அவன் சொல்லுகிறான், ஐயா வினோத் என்னுடைய பெயர் என்று சொல்லுகிறான். வினோத் என்னுடைய பெயர் என்று சொல்லுகிறான். பார்க்க பரிதாபமாக இருக்கிறான். உனக்கு வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்கிறான். அந்த தெருவில் இருக்கிறது என்று சொல்லுகிறான். உன்னுடைய தந்தையார் என்ன தொழிலை செய்கிறார் என்று கேட்கிறேன். ஐயா, அவர் ஒரு வரப்பு மட்டும் தொழிலாளி என்று சொல்லுகிறான், விவசாய கூலி என்று சொல்லுகிறான். ஒரு ஏழை விவசாய கூலியினுடைய பிள்ளை வினோத். அவன் சொல்லுகிறான், நான் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு வருகிறான். இறுதியிலே கேட்கிறேன், தம்பி வினோத், உன்னுடைய எதிர்கால திட்டம் என்னவென்று கேட்கிறேன். தம்பி வினோத், உன்னுடைய எதிர்கால இலக்கு, எதிர்கால ஆசை என்ன என்று கேட்கிறேன். பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கக்கூடிய, பிறவி குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த ஏழை பிள்ளை, வறுமையோடும் வெறுமையோடும் பொறுமையோடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த எளிய குடும்பத்து பிள்ளை. அவன் சொல்லுகிறான், பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை, நான் கேட்டவுடன், உனக்கு உன்னுடைய எதிர்கால திட்டம் என்னவென்று கேட்டவுடன் கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல், ஐயா நான் உங்களைப் போல கலெக்டராக வேண்டும் என்று சொல்லுகிறான். உங்களைப் போல கலெக்டராக வேண்டும் என்று சொல்லுகிறான்.
உங்களை போல கலெக்டர் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறான். நான் நிச்சயமாக வினோத் உன்னால் முடியும், என்னால் முடியும் என்கின்ற பொழுது உன்னாலும் முடியும். இந்த தேசத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரிமை இருக்கிறது. கல்விக்கான உரிமை, இந்த அரசு பணிகளிலே பெறுவதற்கான உரிமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. உன்னால் முடியும் வினோத் என்று சொல்லிவிட்டு வழக்கமாக எனக்கு போடப்படுகின்ற அந்த பொன்னாடைகள் எல்லாம் நான் வைத்து எங்கோ ஒரு ஏழை விவசாயிக்கு, எங்கோ ஒரு கூலி தொழிலாளிக்கு, எங்கோ ஒரு ஏழை பிள்ளைக்கு நான் போடுவேன். அப்படியே பொன்னாடையை போர்த்தி அவனுக்கு ஒரு அங்கே ஒரு அகராதியை, ஆங்கில அகராதியை, ஐ கேவ் ஹிம் எ டிக்ஷனரி, அங்கே ஒரு ஆங்கில அகராதியையும் கொடுத்துவிட்டு உன்னால் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் என்று வாழ்த்தி விட்டு என்ன செய்தேன் தெரியுமா? அவனுடைய கையிலே ஒரு சாக்பீஸை கொடுத்தேன். சாக்பீஸை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய கரும்பலகையில் உன்னுடைய பெயரை எழுது தம்பி என்று சொன்னேன். இவன் மிகவும் குள்ளமாக இருக்கிறான், அது எட்டவில்லை. எனவே கலெக்டராகிய நான் இந்த சிறு பிள்ளையை அப்படியே தூக்கி கொண்டு அந்த கரும்பலகிலே உன்னுடைய பெயரை எழுது என்று சொன்னேன். இவன் தன்னுடைய சிறு கை, அதனால் பிடிக்க கூட முடியவில்லை அந்த சாக்பீஸை, அப்படியே வைத்து மிகவும் சிரமப்பட்டு வினோத் என்று எழுதினான் அந்த கரும்பலகையில். அதற்கு பிறகு அந்த சாக்பீஸை வாங்கி கொண்டு நான் அந்த வினோத்துக்கு பக்கத்திலே ஐஏஎஸ் என்ற மூன்றெழுத்தை அப்படியே ஆக்கிட்டேன். ஐஏஎஸ் என்ற மூன்றெழுத்தை நான் அப்படியே போட்டேன். வினோத் என்றைக்காவது ஒரு நாள் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகி தன்னை போல் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ஏழைகளுக்கு, வறுமையிலும் வெறுமையிலும் வாழக்கூடிய ஏழை பெருமக்களுக்கு அவன் நிச்சயமாக உதவுவான் என்கின்ற நம்பிக்கையில் நான் அவனை உற்சாகப்படுத்தி விட்டு வந்தேன். இங்கே இருக்கக்கூடிய வினோத்துகளுக்கும் என்னுடைய அறிவுரை, என்னுடைய வாழ்த்துதல், உங்களாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும். உங்களாலும் தொகுதி ஒன்றிலே மிகச்சிறந்த முறையில் தேர்ச்சி பெற முடியும். நம்புங்கள், உங்களால் முடியும், நம்புங்கள். எம்எஸ் உதயமூர்த்தி மிகச்சிறந்த எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் மூலம் தமிழக இளைஞர்கள் மாணவர்களினுடைய மத்தியிலே பெரிய நம்பிக்கை வித்துக்களை விதைத்தாரே எம்எஸ் உதயமூர்த்தி. அவருடைய குருவாக விளங்கக்கூடிய ஜேம்ஸ் ஆலன் சொல்லுகிறார் நீ எதை எண்ணுகிறாயோ அதாக மாறுவாய் என்று சொல்லுகிறாய். நீ எண்ணினால் உன்னால் கலெக்டராக முடியும். நீ எண்ணினால் இந்த நாட்டினுடைய நிர்வாக கொம்பிலே, நிர்வாக அமைப்பிலே உச்சாடியை உன்னால் தொட முடியும் என்று இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவிக்க விரும்புகிறேன், முடியும் என்று நான் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, நானும் உங்களைப் போல, நீங்களாவது ஒரு பெருமாநகரத்தினுடைய சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய பகுதியிலே மிகப்பெரிய கல்லூரிகள் அமைந்திருக்கக்கூடிய பெருமாநகரத்திலே வாழ்கிறீர்கள். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளையாக ஒரு குக்கிராமத்தில் ஒரு தமிழ் வழியிலே ஒரு ஆரம்ப பள்ளியில், அன்றைக்கு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆரம்ப பள்ளியில் படித்தவன். நானும் புதுக்கோட்டை நகரத்திற்கு வருவேன். புதுக்கோட்டை நகரத்திலிருந்து என்னுடைய கிராமம் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கிராமம். என்னுடைய தந்தையாரோடும் என்னுடைய மூத்த சகோதரரோடும் நான் மிதிவண்டியிலே வருவது உண்டு. மிதிவண்டியிலே வருகின்ற பொழுது புதுக்கோட்டைக்கு வந்தவர்களுக்கு தெரியும், என்னுடைய பகுதியிலிருந்து வருகின்ற பொழுது புதுக்கோட்டை அங்கே புது அரமனை என்று ஒன்று உண்டு. அந்த புது அரமனை என்பது புதுக்கோட்டையினுடைய வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும். இந்த தேசம் சுதந்திரம் பெற்ற போது 1947 இந்த நாடு விடுதலை பெற்ற போது தமிழ்நாட்டில் இருந்த ஒரே சுதேச சமஸ்தானம் புதுக்கோட்டை மட்டும்தான். புதுக்கோட்டை தான் அங்கே மன்னராட்சி இருந்தது. தனி மன்னர், அங்கே கோட்டை உண்டு, எங்களுக்கொன்று குடி உண்டு, எங்களுக்கொன்று ஒரு நாணயம் உண்டு எங்களுடைய புதுக்கோட்டை சாம்ராஜ்யத்திற்கு. அங்கே இப்படியாக எல்லைகளும் உண்டு. எனவே அப்படிப்பட்ட அந்த புதுக்கோட்டை என்கின்ற அந்த கோட்டையை தாண்டித்தான் நாங்கள் வருவோம். நகரத்திற்கு உள்ளே நாங்கள் நுழைகின்ற பொழுது அந்த கோட்டையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எனவே என்னுடைய அண்ணனோடு என்னுடைய தந்தை என்னை அழைத்துக் கொண்டு வருவார். மிதிவண்டியிலே நான் பின்பக்கம் உட்கார்ந்திருப்பேன். அழைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த கோட்டையை நோக்கி பல வாகனங்கள் எல்லாம் செல்லுவார்கள். காவலர்கள் இருப்பார்கள், வாகனங்கள் எல்லாம் செல்லும். எனவே பிரமிப்பாக சிறுவனாக நானும், 10 வயது 12 வயது சிறுவனாக நான் இருக்கின்ற பொழுது, அப்பா இந்த கோட்டை இருக்கிறது அல்லவா பெரிய அலுவலகமாக தெரிகிறதே, இது யாருடைய அலுவலகம் என்று நான் கேட்பேன். அப்பொழுது என்னுடைய தந்தையார் சொல்லுவார், இது கலெக்டர் அலுவலகம் என்று சொல்லுவார். கலெக்டர் அலுவலகம் என்றால் கலெக்டர் யார் என்று கேட்பேன், எனக்கு தெரியாது. கலெக்டர் யார் என்று கேட்பேன், அவர்தான் இந்த ஜில்லாவிற்கே மிகப்பெரிய அதிகாரி, சர்வ வல்லமையும் அதிகாரமும் பெற்ற அலுவலர் அவர். அவரைத்தான் எது வேண்டுமானாலும் மக்களுக்கு செய்யலாம். அவ்வளவு சர்வ வல்லமும் அதிகாரமும் பெற்ற
உயர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சித்தலைவர் ஜில்லா கலெக்டர் என்று சொல்லுவார். அப்பொழுது நான் சொல்லுவேன், ஒரு நாள் நான் இது போன்ற கோட்டையில் நானும் ஜில்லா கலெக்டராக ஆவேன் என்று என்னுடைய தந்தையிடம் சொல்லுவேன். அன்பிற்குரியவர்களே, அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, எனக்கு இருக்கக்கூடிய அசாத்திய நம்பிக்கை என்னை போன்றிருக்கக்கூடிய உங்களுக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கும், இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எனவே நம்புங்கள். நீங்கள் நம்புகின்ற அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா? எதை நம்புகிறீர்களோ அது நடக்கும் என்பதுதான் இயற்கை விதி. எனவே நான் நம்பினேன், நான் கலெக்டராக இருக்கிறேன். எனவே நான் நம்பினேன். அதை கேட்டார்கள், கலெக்டர் பதவி மிகவும் கடினமான பணி, எப்படி செய்கிறீர்கள்? அதுவும் கேட்டார்கள், அடிக்கடி கேட்பார்கள், நீங்கள் மதுரை மாவட்டத்திலே கிரானைட் ஊழல் விசாரணையின் போது நீங்கள் சுடுகாட்டிலே, அதுவும் அம்பாவாசை என்று இரவு முழுவதும் படுத்திருந்தீர்களே, உங்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், சுடுகாட்டிலே எனக்கு பயம் இல்லை, சுதந்திர நாட்டில் தான் எனக்கு பயம் இருக்கிறது என்று சொன்னேன். எனவே உங்களால் முடியும், எனவே உங்களால் முடியும் அன்பிற்குரியவர்களே. எனவே என்னுடைய மாணவ சமுதாயம், அது தமிழ் சமூகத்தினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உங்களாலும் சாதிக்க முடியும்.